வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வந்து குக்கர் வச்சு அரிசி போட்டுடலாம். ஏன்னா இப்போ வந்து குக்கரில் தான் நான் இதை செய்ய போகிறேன், அதனால் இப்போ வந்து இது ரெண்டு வந்து சூடு ஆறுற வரைக்கும் இருக்கட்டுங்க. அப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வந்து இங்கே போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 3 கப்பு அரிசி நான் போட்டிருக்கேன். 3 கப் அரிசி போட்டால் ஒரு கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரைன்னா நம்ம வந்து வெல்லமும் போடலாம் சர்க்கரையும் போடலாம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரை தான் போட்டு செய்கிறேங்க. சர்க்கரை வந்து இதுக்கு வந்து 1 கப் சர்க்கரை போட்டால் போதுங்க. அப்புறம் தேங்காயும் பொட்டுக்கடலை வந்து நம்ம எவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது குக்கரை மூடிட்டு வந்து நம்ம வந்து 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வந்து இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கசகசாவையும் பொட்டுக்கடலை ரெண்டையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சூடு ஆறிடுச்சு, அதனால் நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம போய் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா எப்படி அரைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நைஸாக எல்லாம் வேண்டாம். இப்போ மூடி அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி குறக்குறானதாக இருக்கணும், 1-2 தான் அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா வந்து டேஸ்ட் இருக்காது, அதனால் இந்த மாதிரி 1-2 இந்த மாதிரி அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து அது ஃபஸ்ட்டில் வந்து சின்ன குக்கரில் போட்டேன், இப்போ வந்து கொஞ்சம் பெரிய குக்கருக்கு அந்த சாதத்தை வந்து மாற்றியாச்சுங்க. இப்போது இந்த சாதம் கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடணுங்க. அந்த சாதத்தில் ரொம்ப குழைவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே லைட்டாக தெளித்தா போதுங்க. போட்டு இந்த நம்ம அரைச்சி வந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேங்காய் அப்புறம் சர்க்கரை, சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளத்தையும் சேர்த்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளை தான் மோஸ்ட்டாக செய்யணும், நான் இன்றைக்கி வந்து சர்க்கரையில் செய்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப வந்து உப்பு போட்டு நம்ம வந்து இப்போ களி கிண்டுறோம் இல்லைங்களா, அந்த குச்சியால் தான் இதை வந்து கிண்டணுங்க இந்த மாதிரி. அப்போ லைட்டாக தண்ணி தெளித்தா தான் இதெல்லாம் வந்து ஒன்றா சேருங்க, அதுக்கு சாதத்து கூட ஒன்றா சேரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டலாங்க. ஆனால் இது வந்து செஞ்சு பாருங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டானா நம்ம சாப்பிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நைட் செஞ்சு வச்சா மறுநாள் காலையில் சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக நைட் டைமில் தான் நம்ம வந்து கசகசா போட்டதுனால நைட்டு டைமில் தான் மோஸ்ட்டாக செய்வாங்க, செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து நம்ம நல்லா கிண்டணுங்க. கிண்டிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். எப்படின்னா நம்ம வந்து களியெல்லாம் இது பண்ணி பால் மாதிரி பண்ணி வைக்க போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இது கூட வந்து நம்ம வந்து பால் சேர்த்தியும் சாப்பிட்லாம், அப்புறம் நெய் போட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சும்மாவே சாப்பிட்டா கூட நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி களி கிண்டுற மாதிரி தான் கிண்டணுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்கள் சாப்பிட்டானா திரும்ப திரும்ப இது செஞ்சுட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி எல்லாமே ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கிண்டி இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து பால் மாதிரி உருட்டிக்க போகிறோம். பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து களியெல்லாம் எப்படி உருண்டை பிடிச்சி வச்சோம் அந்த மாதிரி தான் இதையும் உருண்டை பிடிச்சி தான் வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கலாங்க. பாருங்கள் அப்படியே எடுத்து போட்டும் சாப்பிடுவாங்க. இதை வந்து சூடாக இருக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பாலை வந்து காய்ச்சின பாலை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம அது கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள்லாம் நைட்டெல்லாம் எங்கள் பாட்டிங்கெல்லாம் நைட்டு பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் காலையில் இதை அப்படியே சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.